வெல்கம் டு டீன் காஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் வில்லா. ஆல்ரெடி ஒரு ரெண்டு பார்ட் போட்டிருந்தேன் நான். ஸோ இந்த வில்லா வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆன் சைட்டில் இந்த எலிவேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி, டிட்டோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆன் சைட்டில். இதான் இதோட வில்லா. இது வந்து இது முடிச்சூரில் இருக்குது. ஆக்சுவலாக இதோட லேண்ட் ஏரியா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா வந்து 900 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியர் கிட்டே போனாவே பட்ஜெட் அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. எங்களோட மோட்டிவ் என்னென்னா வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் வில்லாவை எவ்வளோ அழகாக காமிக்கணுமோ அந்தளவுக்கு அழகாக காமிக்கணும் தான் எங்களோட ஆசை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்மால் பட்ஜெட்லையும் இப்படி கட்டலான்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை பாருங்கள், நாங்கள் ஸ்மால் பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். எங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ஸ்மால் பட்ஜெட் வில்லாவை தான் நிறைய கட்டி தரணுன்றது எங்களோட ஆசையும் கூட. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன வில்லா அப்போ நம்மளை ஒரு 20 லட்சம்னாவே சாதாரண வீடு கட்டிக்கிறாங்க. சாதாரண எலிவேஷனும் இல்லை, சாதாரணமாக தான் கட்டுறாங்க. பக்கத்து வில்லா பாருங்கள், அது 24 லட்சம்ன்றாங்க. அதுதான் சொல்கிறேனே, நம்ம வந்து கரெக்டான எலிவேஷன், கரெக்டான ஒரு பிளான் இருந்தோம்னா எப்படி இந்த வில்லாவும் நம்ம வந்து அழகுப்படுத்தி காட்டிடலாம் நம்ம. ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வில்லா. அது கிளைண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவர் கிளைண்ட் லாஸ்ட்டில் அவரே சொல்லுவார் பாருங்கள். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, நான் கீழே ஒரு ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், இன்னொரு பெட்ரூம் போடலாம். அவங்க வந்து பட்ஜெட்டில் கேட்டால் ஒரு பெட்ரூம் நிறுத்திட்டோம், இல்லைனா இன்னொரு பெட்ரூம் போட்டிருப்போம் நம்ம. இந்த ஹால் பாருங்கள், 9.75x19 அடி. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்கும். நாங்கள் ஓப்பன் கிச்சனில் ஒரு ஜாலி மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு செங்கலில் கொடுத்துருக்கோம், நாங்கள் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்டென்சிலில் போட்டோம் நாங்கள். இந்த இடத்துல டிவி வைக்க போகிறாங்க. பக்கத்தில் ஸ்டெப்ஸு, இன்னும் ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பிளானே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பெயிண்டிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அழகாக ஆப்டாக இருக்குது. இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெயிண்டிங்ஸ்லேருந்து லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த ஜாலி தான் இந்த வீட்டோட அழகு. இந்த கிச்சனுக்கு வந்து நம்ம ஒரு வால் போடாமல் இப்படி ஓப்பனாக கொடுத்தோன்னா சின்ன வீடு இருந்தாலும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த அதுக்கு பதிலாக தான் அந்த பார்ட்டிஷன் பதிலாக அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள். இது டிவி வைக்க போகிறாங்க, அதனால் இந்த சும்மா சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம், ஸ்டென்சிலில் போட்டிருக்கோம் நாங்கள். கிச்சனும் உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இல்லாமல் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிச்சனு பக்கத்துலேயே பூஜை ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம், செல்ஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் மாதிரி, ஒரு 10x10 பெட்ரூமு. இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். க்ரீன் கலர் பெயிண்டிங் கொடுத்து உங்களுக்கு லைட் சாண்டில் கலரில் ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆப்போசிட் வாலில் நாங்கள் எப்பவுமே ஒரு வால் தான் டார்க் வால் கொடுப்போம், 3 வாலுமே லைட் வால் தான் கொடுப்போம். அது அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு பெயிண்டிங் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே டார்க் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ ஒரு டாய்லெட் பக்கத்துலேயே அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு கரெக்டாக 5x5 அடி, கொஞ்சம் நல்லா பெரிய டாய்லெட் இல்லாமல் ஒரு காம்பாக்டான டாய்லெட். இப்படியே நீங்கள் ஸ்டெப்ஸ் மேலே ஏறினீங்கன்னா இந்த எட்டும்பு ஒரு சின்ன ஒரு ஸ்டென்சில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் நாங்கள். மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்ஸ் கொடுத்து பார்க்க நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே எம்எஸ்ல ஹேண்ட் ரைலிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேட் டைலில் உங்களுக்கு படிக்கட் போட்டிருக்கோம் நாங்கள். இந்த ஜாலியில் வந்து கொசுவர் அடித்து கொடுத்துருக்கோம், அடிச்சுக்காங்க. ஃபுல்லாகவே கொசுவர் அடிச்சதுனால தான் உங்களுக்கு கொசு வராமல் இருக்கும். இதில் இங்கே மேலே ஏறினோடனே இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்க்க நல்லாயிருக்கும். 13x9.75, கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். கலர்ஸும் நல்லாயிருக்கும் இந்த பெட்ரூம்ஸ் கலர்ஸு. கீழே மேட் டைல் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து அந்த ரவுண்டு தான் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மேலே இருந்து டிசைனில். இதில் ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஓப்பன் கிளாஸ் கேட்டாங்க நாங்கள் பண்ண முடியல, இல்லை ஃபிக்ஸ்டு கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு. நீங்கள் இங்கே இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வென்டிலேஷன் எப்படின்னா வந்து இந்த பெட்ரூம் டோர் தான் வென்டிலேஷனாக கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த மேலே இருக்க பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கிளாஸியான லுக்கில் இருக்குது பார்க்க. இதுக்கும் அட்டாச் டாய்லெட், கீழே ஒரு அட்டாச் டாய்லெட், மேலே அட்டாச் டாய்லெட். காமன் டாய்லெட்டுக்கு கொடுக்கல நாங்கள் இதில். இந்த டாய்லெட்டும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ராயலாக இருக்கும் பாருங்க. இந்த டைல்ஸ்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். இது வந்து இதோட பேட்டர்ன் கிடையாது, வேறு வேறு பேட்டர்ன். நாங்கள் பேட்டர்னை மாற்றி கொடுத்துருக்கோம் டிசைன்ஸில். டாய்லெட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வீட்டில். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கட்டலாம். ஆக்சுவலாக இருக்கிற காமிக்கிற பாருங்கள், வெளியே அவுட்டரில் சின்ன இடம் தான், 600 ஸ்கொயர் ஃபீட் தான், 20x30 அடி தான். ஆனால் அதில் இந்த மாதிரி வில்லா வர்றது ஒரு பெரிய விஷயந்தான். நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இது பாலாஜி நகர் முடிச்சுள்ள போனால் பாலாஜி நகர் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போய் பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்குது. ஆக்சுவலாக சின்ன ஸ்பேஸில் இப்படி ஒரு அழகான ஒரு வீடு.
ஒரு யோகா ரூம் ஒன்று கேட்டாங்க. ஸோ யோகா ரூமும் பண்ணி கொடுத்துருக்கோம், 5 அடிக்கு 5 அடியில் சின்னதாக அவங்க யோகா பண்ணுறதுக்காக கேட்டாங்க, சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அவர் சாமி வைக்கப்படுறாராம், ஃபோட்டோஸ்லாம் வைக்கப்படுறாரு, அதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே எங்கள் மேலே அந்த ஃப்ளோர் போனோம்னா இந்த சும்மா ஏனியில் இந்த எம்எஸ் ஏனியில் ஏறி அவங்க போகலாம். இந்த ராட்லாம் ஃப்யூச்சரில் கட்டுறதுக்காக பெட்ரூம் கொடுத்துருக்கோம், வழி கொடுத்துருக்கோம். சின்ன வீடு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடு பாருங்கள். இப்போ கிளைண்ட்டோட ஃபீட்பேக் கேளுங்க, என்ன சொல்கிற கேளுங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் பேர் என்ன சார்? ஓகே சார், வீடு பிடிச்சிருக்கா சார்? ஓகே, நல்லா முடிச்சிருக்கு. ஓகே சார், இப்போ என்ன பட்ஜெட் சார் முடிஞ்சது வீடு கரெக்டாக? பட்ஜெட் வந்து ஒரு 20 லாக் முடிஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ஓகே ஓகே சார், இப்போ எது சார் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டது வந்து செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், அப்புறம் வந்து போர், இதெல்லாம் வந்து நானே பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போது என்னென்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இந்த வீடு இந்த பட்ஜெட்டில் முடிஞ்சுதா முடிஞ்சுதான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை, நாங்கள் சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக வந்து கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா காசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நானே சொல்லி அவன் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். ஓகே சார், இப்போது உள்ள பெயிண்டிங்லாம் யார் சார் சூஸ் பண்ணுறது? பெயிண்டிங்லாம் நான் சொன்னேன், பட் அவர் வந்து இல்லை என் சாய்ஸ் வந்து நான் தேடிட்டேன், அவர் காசு தேடிட்டேன், பட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது கேட்டுக்கலாம். டைல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு, டைல்ஸ் எல்லாமே வந்து அவர் சாய்ஸ் தான். ஓகே சார், அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள் சார், எங்களை பற்றி என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் வாங்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வீடு வந்து கட்டியிருந்தார், அந்த வீடு வந்து இவர் தான் கட்டியிருந்தார். அந்த வீடு பார்த்தபோது நான் அந்த வீடு வந்து இவர் தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி அவருக்கு கொடுத்தேன். சொன்னபடி கரெக்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் கட்டிங்கன்னு பண்ணி கொடுத்தார். இப்போ இன்னொரு சைடு இருக்கிறது மூடுவாஞ்சிருக்க, அதையும் வந்து இவர் தான் கட்டுப்படாது. கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கலாம் சார் திருப்பியும். கண்டிப்பாக கட்டி. சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த வில்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.